உச்சநீதிமன்ற தீர்ப்பு விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்படும் என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொண்டர்களின் வாழ்த்தையும் அன்பையும் ஏற்றுக்கொண்ட பின்னர் இடைக்கால பொதுச் செயலாளர் பேசுகையில், சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கழகத்திற்கு சிறுமை ஏற்படுத்த திட்டமிட்டதாகவும் அந்த திட்டம் தற்போது முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 7 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய கழகத்திற்கு சிறுமை ஏற்படுத்துகின்ற விதமாக சில பேர் சதி செய்தார்கள். அந்த சதியை இன்றைய தினம் முறியடிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நடைபெறுகின்ற கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய நகரச் செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் வட்டச் செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் எனக்கு வாழ்த்து செய்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் அங்கீகாரம் பெறுவோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாங்கள் விரைவாக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பினுடைய அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிப்போம். தமிழகத்தில் திமுக ஜனநாயக படுகொலை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, இதனை தடுக்க வேண்டிய காவல்துறை கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயக படுகொலையை மிகப்பெரிய மோசம் தமிழ்நாட்டில் அவர்களை ஆடு மாடுகளை அடைப்பதை போல காலையிலே அழைத்துக் கொண்டு போய் அடைத்து வைத்து அவர்கள் இயற்கை பாதை கூட வெளியிட்டதில்லை, ஒதுக்கிறது கூட வெளியிட்டதில்லை, சிரமப்பட்டு சிறை செய்து வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காட்சிகளாம் ஒரு தொலைக்காட்சியில் கூட நீ காட்டு மருத்துவமனை. இது ஜனநாயக படுகொலைங்க. மீனவைத்துக்கு புகார் கொடுத்தோம், டெல்லியில் புகார் கொடுத்தோம், சென்னையில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்தோம், இங்கே இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு புகார் கொடுத்தோம். எந்த வித நடவடிக்கையும் இல்லை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நாளைய தினம் இதே போல வாக்காளர் பெருமக்களை அழைத்து வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொடரும் போராட்டத்தில்.